புடிக்கல 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 டே சந்திரு, நேத்து பம்பலோ பம்பல் அப்படி ஒரு பம்பல், நீ மிஸ் பண்ணிட்டடா. என்ன மச்சான் செய்யறாய்? எனக்கு திடீர்னு வேலைக்கு போக வேண்டியதா போச்சு. ஓகே ஓகே, கரெக்டா ஃபீல் பண்ணாத. இனியாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒதுக்குற நேரத்தை வேறோட்டுக்கும் செலவழிக்காத. எங்கடா மச்சான், ஜீவனை காணல. இங்கதானே வரேன்னு சொன்னவன் ஆள் என்னும் தரையிலையோ? சீச்சி, அவன் வாரதன்னு சொன்னால் டைமுக்கு வந்துடுவான். எங்களை போற இல்ல. எங்க அப்ப காணல ஆளு? என்ன மாதிரி சொன்னான்? டைமுக்கு வந்தா மட்டும் காணுமா, சொன்ன இடத்துல இல்ல நிக்கணும். இஞ்சி நெங்க என்ன அண்ணா? அண்ணா நிக்கிற மாச்சான். நான் சொன்னேன், அவன் சொன்னா சொல்ல டைமுக்கு வந்து நிப்பான்னு. என்ன மச்சான் ஜீவன், பெரிய கவிஞன் ஆயிட்டியா? இயற்கை அழகை பார்த்து கவிதை எல்லாம் எழுதப்படுது. இயற்கை அழகை பார்த்து தான் கவிதை எழுதுறானோ, அல்லது மச்சானுக்கு காதல் கீதல வந்துட்டு சொல்றியா? காதலா இவனுக்கா? இவனுக்கு அப்படி பாரு. டேய் டேய் டேய், உங்களுக்கு காதலை விட்டா வேற டாபிக் இல்லையா? மனுஷர் இருக்கிற விஷயத்துக்கு சும்மா காதலும் கத்தரிக்காய் பண்ணணும். ஓகே, உன் பேயன் சூடாக இருக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா கேள்வி எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை சும்மா விடுங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லாட்டி ஏன்டாப்பா இந்த மூட் அவுட்? ஏன் என்ன பிரச்சனைச்சுனா இருக்கிற? ஆ, நீங்கள் இன்னும் ஒரு 1 hour பிந்தி வந்திருக்கலாமே. நாங்கள் முந்தி வந்து என்ன மச்சான் செய்ய போகிறோம்? லண்டன் ரைட்ஸுக்கு என்ன மீட்டிங்காக வைக்க போகிறோம். நீங்கள் வருவீங்களோட ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விளையாடுறீங்க. சரி ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நாங்கள் மச்சம் உன்ட ஃபோனு கடிச்சு நாங்கள், நீ ஆன்சர் இல்லை, அப்போ நாங்கள் என்ன செய்யறது? சும்மா சொல்லாதீங்கோ, என்ன ஃபோன் ரிங் பண்ணவே இல்லை. டேய், இந்த ஃபோனை காணில்ல வச்சு. பாத்தியா, ஆ ஃபோன் உன்னோட வச்சிருக்காட்டிக்கு எப்படி நாங்கள் ரிங் பண்ணணும் தெரியும்? நீ இன்றைக்கு அப்செட் தான் வச்சு, பூனை துளைக்கிற அளவுக்கு என்னடா டென்ஷன்? ஒரு டென்ஷனும் இல்லை, எங்க வச்சனோ தெரியல, இந்த கார்ல விட்டுனா தெரியாது. நில்லுங்க, ஒரு பார்த்துட்டு வாங்க.
இவன் அலண்டைக்கு சரியில்லை. சம்திங் ரோ. கேட்டாலும் சொல்றான் இல்ல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? மச்சான் டேய், நாங்கள் வரைக்கும் வந்தோ டைரியில எழுதிக்கொண்டில்லை இருந்தவன். வாசில மச்சி, ஆள் வர்றது முதல் என்ன பிரச்சனை அறிவோம். இங்க பாருங்கடா, கவிதை எழுதலடா. நான் எங்க போனேன் வந்தேன்ட்டு தனக்கு நடந்த வழி வச்சுக்கிறான்டா. அப்ப போய் வந்த இடத்துல ஆளுக்கு ஏதோ பிரச்சனை போலோட. இந்தா வாசி மச்சான், வாசி. நான் என்ற ஃப்ரெண்ட் ராகுல் வீட்டுக்கு நேற்று போனேன். நிப்பாடு நிப்பாடு, ராகுலா? யாருடா அப்படி எங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்? அதானே மச்சி, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சு. ஓகே பாப்பா. நான் நேற்றைக்கு என்ற ஃப்ரெண்ட் ராகுல் வீட்டை போனேன். என்ற கார்ல தான் போனான். போய் அவன் வீட்டுக்கு முன்னால பார்க் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன். அவன் வீட்டு கதவு திறந்து இருந்தது. அவன் போறது இல்ல, இப்ப கற்பனை பண்ணி பாக்குறீங்க என்ன? ஓமடா மச்சி, நீ வாசிக்கிறத கேக்குறத விட கற்பனைய ஒரு படமா பாக்குறது கிக்க இருக்குடா. ராகுலையும் தெரியாது, அவன் வீட்டையும் தெரியாது, எப்படிடா கற்பனை பண்ணி பாக்குறீங்க? விட விட விட, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாக்குறோம். நீ வாசி, நீ வாசி. எலமெண்டா, நீயும் சொல்ற மாதிரி உனக்கு அது காட்சி கம்பனை பண்ணி பார்த்தாடே. என்னடா கதவு திறந்திருக்குதே என்று நினைச்சு கொண்டு கார்ல இருந்து இறங்கி அவன் வீட்டு வாசலுக்கு போனேன். வீட்டு வாசல்ல நின்று நான் ராகுல எத்தனையோ தரம் கூப்பிட்டேன். ராகுல், 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 ராகுல். கூப்பிட கூப்பிட ஒருத்தரும் பதில் தராததால நான் மெதுவா வீட்டுக்குள்ள போனேன். வீட்டுக்குள்ள போனால இவனை கல்லன்னு நினைச்சிட்டாங்களோ?
இவன் தான் துறந்த வீட்டுக்கு நாய் ஒளிஞ்ச மாதிரி போய் நான் எடுத்து வந்துருப்பான். டேய் என்ன அழகிரி, அவன் எங்கட ஃப்ரெண்டடா. சரி சரி, நீ ரோஜ் யோசை படாம வாசி, அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பாப்போம். வீட்டின் ஹோல்ல ஒருத்தருமே இல்லை, ஆனா டிவி மட்டும் வேலை செய்து கொண்டே இருந்தது. ராகுல், Rahul, they're getting inside to begin their investigations. After Monday's violence, ஹோலில நின்றும் எத்தனையோ தரம் ராகுல் ராகுல் என்று கூப்பிட்ட, ஒரு பதிலும் இல்லை. எப்படி பதிலுக்கு சத்தம் வருமாச்சி, வீட்டார இருந்தா தானே. எனக்கு இந்த ஆவிகள் இந்த கதைகள் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த வீடுகளுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். இவன் ஒருவேளை தான் தான் கனவுகளை பற்றி எழுதி கொண்டிருப்பானோ. கனவோ நிஜமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, நீ வாசி வாசி. இன்னமோ இந்த வீட்டில் நடந்திருக்க வேணும் அப்படி நினைச்சு கொண்டு நான் மாடிக்கு ஏறி போனேன். ராகுல், 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 ராகுல். ஒருத்தரையும் காண இல்லை, ராகுலும் இல்லை, வீட்டில் இருக்கிற மற்றாக்களும் இல்லை. ஒருத்தரும் இல்ல. ஒருவேளை ராகுலுக்கு ஏதும் சுகம் இல்லையோ, ரூமில படுத்திருப்பானோ அப்படி நினைச்சு கொண்டு நான் பெட்ரூம் கதவை திறந்தேன். ராகுலுக்கு வருத்தம் போல இருக்கு, தன் வீடு திறந்திருக்கிறது தெரியாம படுத்திருக்கா. ராகுல், நான் கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரி இதுக்குள்ள படுத்திருக்கிற என்ன? பெட்டில குளித்தால மூடிக்கொண்டு ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி இருந்தது. ராகுல், ராகுல் என்று கூப்பிட்டேன். ராகுல், ராகுல்,
அந்த ரூமில் நின்றுதான் வடிவா காது கொடுத்து கேட்ட பாத்ரூமில் குளிக்கிற சத்தம் கேட்டது. வடிவா நின்று அவதானிச்சது. ராகுல் தான் குளிச்சு கொண்டிருக்கிறான். இவ்வளவு கத்திரன் காது கேட்காத மாதிரி அப்படி ஒரு கொளிப்பு. ராகுல் பாத்ரூமுக்கு நிக்கிறான். மெதுவா போய் திறந்து ஒரு ஷொக் கொடுப்பான். பாத்ரூம் கதவுக்கு கிட்ட போன பிறகுதான் தெரிஞ்சது ராகுல் பாத்ரூம் கதவையும் பூட்ட இல்லை என்று. பாத்ரூம் கதவும் பூட்டப்படாம சும்மா சாத்தி இருந்தது. ராகுல் வளர்ந்ததுதான் மிச்சம். இன்னும் ஒழுங்கா குளிக்கவே தெரியாது. தண்ணி முழுக்க பாத்ரூமுக்கு வெளியில சிதறின மாதிரி கிடந்தது. திடீரென்று திறந்து போய் ஒரு சொக்குடுப்புமா இல்லாட்டி கடவுள் தட்டுவோம். கதவை வெளிப்பக்கமா லக் பண்ணி விடுவோம். ஆள் உள்ளுக்கு வந்து குளறட்டும். ராகுல் தான் குளிக்கிறான் என்று நினைச்சு கொண்டு பாத்ரூம் கதவை திறந்த நான் பாத்ரூம் கதவை திற கேட்க அங்க நின்றது ராகுல் இல்லை, ராகுல் என்ற தங்கச்சி. அப்ப இவ்வளவு நேரம் பாத்ரூம் கிழிச்சது ராகுல் இந்த தங்கச்சியா? அவள் எப்படி இருந்திருப்பாள், எப்படி குளிச்சிருப்பாள்? இவன் செஞ்ச வேலைய பாத்தியா வச்சு? ஐயோ, அப்ப ஃப்ரெண்டின் தங்கச்சி குளிச்சு கொண்டிருக்க கேக்குல்ல, இவன் உள்ளுக்க போட்டா. சரி சரி சங்கர், நம்ம கேப்டனே விடு, அங்கால என்ன நின்று இருக்க வாசி கேக்கு நல்லா இருக்கு. மச்சி அவ்வளவு தானடா மச்சா, எழுதி கிடக்கு. சே, கிளைமேக்ஸ்ல சொரப்பிட்டான்டா. வாசிச்ச எங்களுக்கே எப்படி இருந்தா, அப்ப சம்பவம் நடந்த இடத்துல இருந்து அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் ஆள் போய் அப்செட்டா இருக்குது ஒரு உடனே. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குண்டா? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குண்டா?
very attractive girl. You've impressed me. Machan, nalla valinjirpanavan. Sorry. I'm really sorry, Dan. I'm Ramon and Nikitan, sorry. It's okay. It's all right. I'm sorry. ஆ நல்ல பயந்துட்டார் போல அதான் நல்ல கில்ட்டி ஃபீலிங்ல தெரியல கெட் அவுட் பாடி எல்லாம் வாங்கி கட்டியிருப்பால் போறாங்கட ஜீவன் வாரிய மூடி வர ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிதிக்க சொல்லி கேட்டேன் அவ குளிச்சா குளிப்பில 100 பேர் செத்து போயிட்டா சக்கச்சோம் 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 டிஞ்சா 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 ஐயோ 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 என்னடா பாட்டு இல்லாம ஒரு மாதிரி போகுது ஆட்டோ ஒரு மாதிரி போயல மச்சான் ஆனா நீ தான் ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது மச்சான் ரொமான்ஸா என்ன ரொமான்ஸ் Are you mad? நீ காரல்ல உன் friend ராகுல் கிட்ட போவாயாம். அங்க ராகுல் வீட்டு கதவு திறந்தபடியே இருக்குமா? நீ ராகுல் ராகுல் அப்படி கூப்பிட்டபடியே உள்ளுக்குள்ளே போவாயாம். போல ரெண்டு உண்டும். ராகுல் ராகுல் எல்லா இடமும் கூப்பிடுவியா? ஒற்றர் மில்லியன் பாக்க நீ கூப்பிட்டபடியே மாடுக்கு ஏறி ஏறி கொண்டே போவாயா பெட்ரூமை நீ திறந்து பாப்பியாம் அங்க ராகுல் வரத்துல படுத்துக்கிறாப்புறான்னு நீ நினைப்பியாம் குயிட்ட விரிச்சு பார்க்க அங்க ராகுல் இருக்க மாட்டானா அந்த நேரத்துல பாத்ரூம்ல குளிக்கிறதான் கேக்குமாம் நீ ராகுல் தான் குளிக்கிறேன்னு நச்சிக்கொண்டு பாத்ரூம் கிட்ட மெல்ல மெல்ல போவாயா அங்க கதவு லாக் பண்ணி படாம இருக்குமாம் ஷவர்ல இருந்து வர தண்ணி எல்லாம் நிலத்துல சிந்தி இருக்குமாம் ராகுல் தான் பாத்ரூமுக்குள்ள நிக்கிறான்னு நினைச்சு கொண்டு நீ பாத்ரூம் கதவை திறப்பாயா ஐயோ அம்மாடி எப்படி இருந்த அந்த ரவுனக்கு டேய் நிப்பாடுங்கடா ஏனடா உங்களோட புத்தியெல்லாம் எப்படி போகுது நான் இல்லாத நேரம் என் டைரியை பார்த்துட்டீங்க என்ன பார்த்து என்ன பிரியோசனம் கிளைமேக்ஸ் ஃப்ரீஸா நிக்குது டேய் டேய் உண்மை என்னன்னு சொல்லடா சரியான எக்ஸைட்டிங் இருக்கா ப்ளீஸ் சே ஒரு ஃப்ரெண்ட் தங்கச்சிய உங்களோட சொந்த தங்கச்சியா உங்களுக்கு யோசிக்கிறாரு ஓமம் எல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு தான் தொடங்குறாது டேய் பாத்ரூம் திறந்தா பிறகு இப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் அவ்வளவு தானே அங்க உண்மை என்ன நடந்தது சொன்னா ராகுல் என்னடா பாத்ரூம் கதவு திறந்திருக்குது மூங்களுடைய குளிக்குவியா என்ன சங்கீதா தண்ணி அலைஞ்சி கொண்டு நாளைக்கு தனிமன் வர போகுது பையங்கோ அண்ணா இருக்கு ராகுல் வாங்க வாங்க ராகுல்
பத்தி இங்கே நிற்கிறேன். நான் வீடு ஃபுல்லாக அவன் தேடிக்கொண்டு நிற்கிறேன். தங்கச்சி தண்ணியில் விளையாடி கொண்டு இருக்கிறான். நாளைக்கு தண்ணி வந்துட போது அவருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் தங்கச்சியை ஒரு 18 வயசு கீழாக அவங்கள பார்க்கல, ஒரு சின்ன பிள்ளையாக பார்க்கல அவங்கள. வீட்டில் ரெண்டு உருவம் தெரிஞ்சா அது ரெண்டு எரும மாடுகளாவோ அல்லது ரெண்டு மரக்குத்திகளாவோ பார்க்க மாட்டீங்களா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து மட்டும்தான் பார்ப்பீங்களா? பார்க்கின்ற பார்வைகளை கொண்டு மானிட வாழ்வு அளவிடப்படுகின்றது என்பதை நாங்கள் இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எடுக்கின்ற பாத்திரங்களை கொண்டே கலாசார திரவம் வடிவம் மாறுகிறது என்பதை நாங்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கருப்பு பார்வைகளும் மேலெழுந்ததான கீழ்த்தர சிந்தனைகளும் அழுங்காய் அப்பிக்கொண்ட பின் அழுக்குகளிலிருந்து உம்மை புனிதப்படுத்தி கொள்ள முடியாது. நாங்களும் உம்மை சார்ந்தவர்களும் புரண்டு படுப்பது உமக்கே தெரியாமல் இருக்கின்றது. எனவே கற்பனை என்ற கட்டற்ற நீட்சியில் மீதேறி ரோஜா தோட்டத்தில் நாயச்சம் நுகரும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள் இந்த நாற்றத்திலிருந்து இன்னும் ஒரு முறை தலைமுழுகி எழுவோம். இல்லையேல் கற்பனையே வாழ்வாக மாறிவிடும் போது உமக்கு நாமே அறிவறுக்கத்தக்கவர்களாய் மாறிவிடக்கூடும். வட்டி என்று குட்டி பணம் போட்டு எட்டி பறிப்பது.